வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025 முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் வந்து 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னென்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி வந்து 10, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியானா இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்களில் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து, ப்ளஸ் வந்து சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி. ஸோ தனுசு வந்து பல ஆண்டுகள் 7 சனிக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய பாசிட்டிவான நியூஸ் தான் கொடுத்துருந்தேன். நீங்களும் ரொம்ப நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, லைஃப்பில் மாறி இருக்கு, ஃபேமிலி லைஃப் மாறி இருக்கு, ஜாபில் மாற்றம் இருக்குது, அப்படி இப்படி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, குரு 6 போயிருக்காரு, அது வந்து ஆக்டிவாக இருப்பாரா, ரிசல்ட்டை கொடுப்பாரா, ஏன்னா சனி மட்டும் ஃபேவராக வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுடைய ராசிநாதன் வந்து சரியாக இல்லையே. ராகு கேது வந்து 4 & 10, இல்லை நிறைய பேர் கேட்ட காமனான குவஸ்டின், கேது 10 போனால் வேலை இல்லாமல் போயிடும், வேலை இருக்காதுன்னு சொல்கிறாங்க, உண்மையிலே எனக்கு வேலை இல்லை அப்படின்ற நிறைய குழப்பத்தோடு சில கேள்விகள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் தான் நான் இந்த வீடியோவும் பண்ணுறேன். இப்போ 2024 இருக்கும், ஆகஸ்ட் 2 டிசம்பர் என்ன நடக்க போகுது, வெறும் தனுசு ராசியை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ண முடியுமானா, முடியாது. ஸோ உங்கள் லக்னங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணோம், உங்கள் தசாபுத்தியை கனெக்ட் பண்ணுறோம், உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய அந்த லக் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு இப்போ என்ன தான் அப்படி ப்ராப்ளம், ஆக்சுவலாக பார்த்தா மெயின் பிளானட்டே சனி தான், அது எந்த தொல்லையும் பண்ணல. ராகு 4th ஹவுஸில் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ. 10th கேது என்னென்னா, வேலை இழந்துருவீங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. சில பேருக்கு வேலை செய்ய பிடிக்காது, சில பேருக்கு சொந்தமாக தொழில் செய்யலான்ற ஐடியா வரும், சில பேருக்கு வந்து மைக்ரேட் ஆகணும்னு தோணும், ஒரு சிலருக்கு வேறு வேலை மாற்றியே ஆகணும், பிடிக்கவே இல்லை, எனக்கு வேலை செய்கிற இடத்துல மரியாதை இல்லை, எனக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை, என்னால் தாங்க முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் என் மேலே எல்லாம் ப்ளேம் பண்ணுறாங்க, யாரோ செய்த தவறுக்கெல்லாம் என் மேலே பழி போடுறாங்க, என்னை எப்படியா சப்ரஸ் பண்ண பார்க்குறாங்க, இதெல்லாம் தான் அதிகமான பலனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நான் அப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது பிகாஸ் ஆஃப் த கேது, 10th வந்து கேது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி காரணங்கள்னால் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி போகும், ஃப்யூச்சரில் எப்படி போகும், இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு விஷயம்னா, தனுசு ராசின்றதை மைண்டில் வச்சுங்க. நீங்கள் மூலம் இல்லை பூராடம் இல்லை உத்திராடம் ஃபஸ்ட்டு பாருங்க. லக்னம் என்னென்னு எனக்காவது பார்த்தீங்களா, நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், அது தனுசோட ஒத்து போகுதா, அது அதிர்ஷ்டமாக இருக்கா, யோகமாக இருக்கா, அது நடக்கக்கூடிய பலனை தருமா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் 2 டிசம்பர் 2024 பலன்கள் எப்படி இருக்குன்னா, மேஷ லக்னமாக பிறந்து நீங்கள் தனுசு ராசியாக பிறந்திருந்தா, ஒருவேளை நீங்கள் வந்து கன்னி லக்னமாக பிறந்து தனுசு ராசியாக இருந்தால், விருச்சிக லக்னம் இல்லை தனுசு லக்னம், இந்த 4 லக்னங்களில் பிறந்து தனுசில் ராசியாக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் நினச்சபடி நிறைய பிளானை மாற்ற முடியும். இது ஒரு பலன். ரெண்டாவது, ஒருவேளை இதுக்கு அடுத்த லெவல்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் கன்ஃபார்மு, அடுத்தது வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணால், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் ரிசல்ட் தரோன்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரிஷபம் இல்லை மிதுன லக்னமாக பிறந்திருக்கலாம், ரிஷபம் இல்லைனா மிதுன லக்னமாக பிறந்தான், துலாம் லக்னமாக பிறந்திருக்கலாம், ஆனால் ராசி தனுசாக இருக்கும், மகர லக்னமாக பிறந்திருக்கலாம், ஆனால் ராசி தனுசாக இருக்கும். அந்த அடிப்படையில் கூட இது ரிசல்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணால், கொஞ்சம் ட்ரை பண்ணால் அது கொடுத்துரும். இது லக்ன அடிப்படையில். 3வது தான் நான் சொன்னேன், லாஸ்ட்டு விடுபட்ட ஒரு 4 இருக்குது, கடகம், சிம்மம், கும்பம் அண்ட் மீனம். ஏன்னா அதுக்கெலாம் டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் கேட்ட உடனே பலன் கிடைக்கிற இடத்துல இல்லை, அதனால் போராடிட்டுருக்கு. இருந்தாலும் அவங்க கூட நீங்கள் முயற்சியை தீவிரப்படுத்தினீங்கன்னா, அதிகப்படுத்தினீங்கன்னா, அதுக்கு பலனை வந்து கொஞ்சம் லேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் கன்ஃபர்மேஷன் தசாபுத்தி. தசாபுத்தி என்னன்னு எனக்காவது பார்த்துருக்கீங்களா, எந்த தசை நடக்குது? ஏன்னா மூலமில் பிறந்திருப்பீங்க, பூராடமில் பிறந்திருப்பீங்க, நடக்கிற தசை சந்திரனாக இருக்கும், செவ்வாயாக இருக்கும், அதிகம் பேருக்கு ராகு, தனுசில் பிறந்த ராகு திசை, இதெல்லாம் இந்த மிடில் ஏஜ்லாம் ராகு வந்துருவாங்க, இல்லை குரு திசை 50+ போயிட்டீங்கன்னா குருக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்போது என்ன தசை நடக்குது, அந்த தசை நம்ம பேர்த் சார்ட்டுக்கு லக்காக இருக்கா, எப்படி லக்காக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது,
அது வந்து யோக கிரகமா, அது 1-4-7-10 அதிபதியா, இல்லை 1-5-9 இன்ஃப்ளூயன்ஸ் வருதா, என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது, அது எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க போகுது, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துரும். சரி, கண்டிப்பாக நான் நல்லது தான் செய்வேன், கண்டிப்பாக நான் நல்ல ரிசல்ட் தான் கொடுப்பேன், அதை காமிக்கும். அதுக்கப்புறம் தான் பேர்த் சார்ட், அந்த ஜனன ஜாதகத்தில் ஏதாவது மைனஸ் இருக்கா, ஏதாவது தோஷம் அடைஞ்சிருக்கா. சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. இப்போ செவ்வாய் வந்து சில பேர் வீடு வாங்கணும் ட்ரை பண்ணுவாங்க, பல வருஷம் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்றுமே நடக்காமே இருக்கும், ஏன்னா செவ்வாய் அங்கே போய்ச்சின்னு இருக்காது. சில பேருக்கு வந்து குழந்தை பாகத்தில் ஏகப்பட்ட போராட்டங்கள், இந்த வருஷம் பிறந்துருமா, அடுத்த வருஷம் பிறந்துருமா. எப்பவுமே குழந்தை அப்படின்ற பிறப்புக்கு வெறும் ஒரு பெண் ஜாதகமாக, வெறும் ஒரு ஆண் ஜாதகம் மட்டும் பலன் தராது, இருவரின் ஜாதகத்துடைய இணைவு தான் பலன் தரும். ஏன்னா அது ரெண்டு எனர்ஜியோடைய காம்போ. ஸோ ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் உங்களுடைய 5th house ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குது, 7th house ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குது, 9th house ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குன்னு கனெக்ட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் குழந்தைகளை பற்றினா புரிதலுக்கு வர முடியும். அடுத்தது மாணவர்கள் மெயினாக படிப்பு தனுசு சேலஞ்சிங்காக இருக்குது, எல்லாமே டஃப்பாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறே புரியல, ஃபாரின் போய் படிக்கலாமா, லோக்கலில் படிக்கலாமா, இல்லை நம்ம எஜுகேஷன் லோன் வாங்கலாமா, தைரியமாக போனால் சக்ஸஸ் பண்ணுவோமா, எக்ஸாம்லாம் கிளியர் ஆகமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ். பட் நான் சொன்ன இந்த காம்பினேஷனில் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தோட எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வரும். அதனால தான் ஒருங்க முடியும் லைஃப் ஹாரோஸ்கோப் .in ஒருவேளை ஹாரோஸ்கோப் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வெப்சைட் யூஸ் பண்ணி ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி முதல்ல உங்கள் செல்ஃபாக உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களுடைய புரிதல் ஏற்படும், அதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் ரொம்ப அழகாக கிளியராக கொண்டு போக முடியுன்றது என்னுடைய கருத்து. ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்லையும் அதுதான், ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெயினாக, அந்த ஃபேமிலி அண்ட் ஹெல்த்து. நிறைய பேர் வந்து ஹெல்த்து வந்து எப்போ பார் எதாவது பண்ணிகிட்டே இருக்குது, எப்போ தான் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் அந்த விடையை வந்து அந்த தசாபூர்த்தி கொடுத்துரும், அது ஒரு வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த August-December 2024 தனுசு நாட் பேட். நான் சொன்ன லக்னங்களுடைய காம்போ இருந்தால் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த லெவலில் லக்னங்களை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்காவது புஷ் பண்ணால் கிடைக்கும். கடைசியாக இருக்கிற டஃப்பான லக்னங்களுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு முயற்சி கடுமையாக எடுக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான், ஒரு பொது பலன். நிறைய பேர் ஏன் அந்த பொது பலனாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி, உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இதான் ரைட் இதான் லெஃப்ட், ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா, லக்னம் சாரி லக்னம். அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம், சரீரம்னா உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை நடக்கக்கூடிய தசா பலன், அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது மூணுமே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி, ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும், நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடனரியாக பொருந்திடும், அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி துவண்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகுறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும், அதை எப்படி நம்ம கடக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நான் கிளியராக சொல்லிவிட்டேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனம், மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி, விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போகும்போது என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசாபுக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசாபுக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசாபுக்தி.
இதை விட எல்லாத்தோடய மெயின் இந்த பேர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஹாரோஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான், அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் .in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும், அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து, வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங், மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் சரியாக வரலாம் வேறு பண்ணலாம், ஒரு கார் வாங்குகிறோம் லக் இல்லை வேறு மாற்றிக்கலாம், ஒரு வீடு போகிறோம் சரியாக பிடிக்கல இல்லை சரியாக எல்லாம் வித்துட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடு மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீ ஒன்றே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரியெல்லாம் அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான், பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷனலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம கூட பிறக்கிற சகோதரர்கள் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குறதுன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே, அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி கம்பேட்டபிலிட்டியை செக் பண்ணி. சி, ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா, சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்துதா பொருந்த இல்லையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம் சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல நல்லாயிருக்கு, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமமான விஷயம் அடங்கியிருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவை பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க பார்த்தேன், ஏன் இதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேஸ் ஷேர் பண்ணாதீங்க எங்களுக்கு, அது வந்து அன்வான்டாக டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம், அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலமாக தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண், வணக்கம். Thank you.